பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மா, ஆனியன் கட் பண்ணிட்டீங்களா? இதோ கட் பண்ணிட்டே இருக்கேன். அதுமா, ஏன் அவ்வளோ பசிக்குதா உனக்கு? ஆமாம்மா. செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். எவ்வளோ நாள் லீவ் உனக்கு ஸ்கூலில்? த்ரீ டேஸ்மா. த்ரீ டேஸ்? ஃப்ரைடே ஒரு டைமு, சாட்டர்டே சண்டே. அப்படியா? ம். அம்மா, டொமேட்டோ கட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டே இருக்கேன் தங்கம். நாளைக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்க்கு போகலாமா? நம்ம கோயிலுக்கு போகிறோம். இப்போ தான் நீ தானே சொன்ன கோயிலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் நீயே வந்து ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு கேட்குறேன். இன்னைக்கு இன்னைக்கு தான் தமிழ் நியூ இயர்ல. ஆமாம், வீட்டில் தான் இருக்கலாம். நம்ம வீட்டிலே இருந்து போர். அம்மா கடாயி வச்சிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் வைக்க போகிறாங்க. ஊட்டிடலாமா? ஊட்டணுமா? வெயிட் பண்ணுமா? காயின் உள்ள பேன் காயின் உள்ள காஞ்சி பிறகு தான் ஊற்ற முடியும். தண்ணி இருக்குல்ல. ஆயில் ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கடுகு போட போகிறாங்க. கடுகுலாம் வாங்க, வெங்காயம் போடலாம். போட்டுக்கணும். வாங்க, கேஸை கொஞ்சம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். அப்புறமா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா அம்மா என்ன அது உங்க ரெசிபி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த ரெசிபி இதெல்லாம் சொல்கிற மாதிரி அப்படியே நிலைமை ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இதை போட்டுக்கோங்க அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற. ஆமாம்மா, சொல்லலாம். நம்ம ஐடியாவில் அப்புறம் எது என்ன தெரியாதுல்ல உங்களுக்கு. கரெக்ட். நாலு கல் பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி போடலாம். எல்லா போட்டு வணக்கிக்கலாம். அதுமா குடுமா அடிப்பிடிச்சிடும். அது குட்டி தள்ளி தள்ளி ஒரு நிமிஷம் நீயே பண்ணுவியாமா. கொஞ்சம் வணக்கணும்னா இது பாரு, அடிப்பிடிச்சிடும்ல. வெயிட் பண்ண அது குட்டி, உனக்கு நான் ஒரு நாளைக்கு தரேன். தனியாகவே நீ ஏதாவது ரெசிபி செய்கிற மாதிரி உனக்கு நான் தரேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு டக்குன்னு அரைச்சிடும். ஓகேவா?
அம்மா வந்து தோசையும் சட்னியும் ரெடி பண்ணிட்டாங்க, வச்சு கொடுத்துருவாங்க. நான் சாப்பிட போறேன்.